வணக்கம், நான் உங்கள் நிசாந்தன் சார். நாங்கள் இன்று பார்க்கிருக்க வினாத்தால் 2020 வடக்கு மாகாண கல்வி திணைக்களத்தினால் காப்போதா சாதாரண தர மாணவர்களுக்காக நடத்தப்பட்ட 2 தவணை பரீட்சையின் வினாத்தாள் பகுதி 1A உள்ள 25 வினாக்களையும். நீங்கள் இன்னும் இந்த வினாத்தாளை செய்து பார்க்கலேண்டா, தயவுசெய்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்கில் வினாத்தாள் இந்த லிங்க் போட்டிருக்கேன், தயவுசெய்து செய்து பார்த்துட்டு வீடியோக்குள்ளே வாங்க. கட்டாயம் பிரயோசனமான வீடியோவாக இருக்கும். கொஞ்சம் வேகமாகவே இந்த வினாத்தாள்களின் விடைகளை பார்த்துக்கொள்வோம். வாங்க, முதலாவது கேள்வி. வர்க்கமூலம் 68 பெருமானம் எவ்விரு முழு எண்களுக்கிடையில் அமைந்திருக்கும்? எந்த இரு முழு எண்களுக்கிடையில் வர்க்கமூலம் 68 இந்த பெருமானம் அமைந்திருக்கும் என்று கேள்விப்பட்டிருக்கு. வர்க்கமூலம் 68 கட்டாயம் ஒரு நிறையெண் இல்லை, ஏனெண்டா அது ஒரு நிறைவேற்க எண்ணாக இல்லாத நாடி. 68 ஒரு நிறைவேற்க எண்ணாக இல்லாத நாடி 68 அறுபத்தெட்டின் வர்க்கமூலமும் ஒரு நிறை எண்ணாக அமைய போகிறதில்லை. சரி, 68 முன்னுக்கு வர்க்கமூலம் காணக்கூடிய எண் என்னென்றா 64. அது ஒரு நிறைவேற்க எண், ஆகவே அது வர்க்கமூலம் காணலாம். அதுக்கு பின்னுக்கு வர்க்கமூலம் காணக்கூடிய எண் 81. நாங்கள் தேடி பார்க்கணும், எங்களுக்கு தெரியணும், நிறைவேற்க எண்கள் தெரியணும். 64 இந்த வர்க்கமூலம் 8, 81 இந்த வர்க்கமூலம் 9. அப்போ இது வந்து 68 வந்து வர்க்கமூலம் 68 வந்து வர்க்கமூலம் 68 வந்து 8-9 இடையில் உள்ள ஒரு தசம எண்ணாக இருக்கும். இப்போ எங்களுக்கு கேட்ட கேள்வி, எந்த இரு நிறை எண்களுக்கு இடையில் அமைந்திருக்கும்? ஆகவே இது இந்த விடை வந்து 8-9 என்ற விடையை நீங்கள் கொடுத்துருந்தீங்களன்னா உங்களுக்கு முழுமையான புள்ளி கிடைக்கும். 8-9 இடையில் அமைந்திருக்கும் அப்படி என்ன நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு சரி போட்டு 2 புள்ளிகள் வழங்கப்படும். ரைட். இப்போ நாங்கள் 2 கேள்விக்கு போவோம். ரூபா 10,000 ஆண்டுக்கு 8% எளிய வட்டிக்கு கடனாக பெற்ற ஒருவர் 2 முடிவில் செலுத்த வேண்டிய மொத்த வட்டியை காண்க. மொத்த வட்டி தான் கேட்டிருக்குது. முதல்ல 1 வட்டி வந்து அவர் கொடுத்த கடனாக பெற்ற தொகை இந்த 8%. கடனாக பெற்ற தொகை 10,000 8% அவர் 1 கட்ட வேண்டிய வட்டியாக இருக்கும். நாங்கள் இதை சுருக்கினமண்டா இன்னண்டா தர சதவீதம்ன்றதை பின்னமாக போட்டிருக்கேன். 100 × 8 இங்கே சுருக்கினமண்டா 2 சைவர் வட்டினாம் 800 வந்து அவர் 1 கட்ட வேண்டிய வட்டியாக இருக்கும். ஆகவே அப்போ 2 வட்டி அந்த 800 இந்த 2 இருக்கும். என்ற எளிய வட்டி என்ன, 2 ஒரே வட்டி தான். அப்போ 2 அவர் 1,600 வந்து அவர் 2 வட்டியாக கட்ட வேண்டும். அப்படின்னு நாங்கள் 1,600 என்ற விடையை நாங்கள் பெற்றிருப்போம்ண்டா எங்களுக்கு முழுமையான 2 புள்ளிகளும் கிடைக்கும். ஒருவேளை நீங்கள் 1 வட்டி அப்படி என்று சொல்லி 800 கண்ட வடி விட்டுருந்தீங்கன்னா உங்களுக்கு 1 புள்ளி கிடைக்கும். இதை என்ன ஒரு விதத்தில் செய்யலாம், நேர்வித சமன் ஒரேடியாக செய்யலாம். 8% எளிய வட்டி அப்படி என்றிருந்த அர்த்தம் பிள்ளைகள் 100 இருந்தால் 8 ஆண்டுக்கு, அப்போ 2 16 ஒரு ஆண்டு கட்டுருவாண்டா 2 16. அப்போ நாங்கள் நேரடியாக செய்யும், 100 கடன் வாங்கினா 2 வட்டியாக 16 செலுத்தணும். அப்போ 10,000 கடன் வாங்கின ஒரு ஆளாக இருந்தால் அவர் செலுத்த வேண்டிய தொகை வட்டித்தொகை 10,000 குறுக்கு பெருகம் சமன் 10,000 தர 16 கீழ் 100. இங்கே நாங்கள் சுருக்கக்கூடிய மாதிரி இருக்கும், 2 வெட்டக்கூடிய மாதிரி இருக்கும். அப்போ 100 தர 16, 16 100 பிரிக்கினா 16 பின்னால் 2 ஆட் பண்ணி விட்டால் 1,600 அப்படின்றது விடையாக வரும். நாங்கள் எப்படியோ இந்த கோவையை பயன்படுத்தியோ இல்லை ஏதோ ஒரு விதத்தில் நாங்கள் 1,600 அப்படின்ற விடையை பெற்றுக்கொள்வோம்ண்டா எங்களுக்கு முழுமையான 2 புள்ளிகள் கிடைக்கும். ஒருவேளை இந்த கோவை சரியாக எழுதி நாங்கள் விடையை பிழையாக இருந்தால் கூட எங்களுக்கு 1 புள்ளி கிடைக்கும். ரைட். 3 கேள்விக்கு போவோம்டா. தரப்பட்டுள்ள உருவில் எக்ஸின் பெருமானத்தை காண்க. இங்கே எக்ஸின் பெருமானம், இது ஒரு முக்கோணி இந்த புறக்கோணம் தொடர்பான தேட்டம் படியாக விளங்குது பாருங்க. அந்த 100 புறக்கோணம், அப்போ முக்கோணி இந்த புறக்கோணம், அகத்தெதிர்கோணங்கள் இந்த கூட்டுத்தொகைக்கு சமன். இப்போ நான் என்ன போட போகிறேன், முக்கோணியின் புறக்கோணம் இந்த 100 அகத்து எதிரே இருக்கிற இந்த 2 கோணத்தையும் கூட்டுவதற்கு சமனாக இருக்கும். அப்போ 100 சமன் எக்ஸாக 30க்கு சமனாக இருக்கும். அப்போ இந்த நான் இடம்பெல மாற்ற வேண்டியிருக்கும், எக்ஸாக 30 சமன் 100. இப்போ இந்த 30 அங்காள அனுப்புகிறேன், எக்ஸ் சமன் 100 சய 30. அப்போ எக்ஸ் சமன் 70 பாகை, எக்ஸ் இந்த பெருமானம் 70 பாகை அப்படின்றதை நீங்கள் கண்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு முழுமையான புள்ளி கிடைக்கும். ஒருவேளை இந்த சமன்பாடு வரைக்கும் தான் நாங்கள் போட்டிருந்தோம்டா, சமன்பாடை சரியாக போட்டிருந்தோம்டா எங்களுக்கு 1 புள்ளி கிடைக்கும். இப்படி தான் காணணும்ண்டு இல்லை, என்ன முறை சொல்கிறேன், என்ன முறை தான் நாங்கள் உள்ளே இருக்கிற அகக்கோணத்தை கண்டு வர்றது. இப்போ இது 100 பாகைண்டா, இது 80 பாகை, முக்கோணியின் அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை 180 பாகை அப்படி என்ற அந்த ஐடியாவை பயன்படுத்தி எக்ஸ் 30 80 இந்த 3 கோணத்தையும் கூட 180 பாகை வரும் அப்படி என்றும், அப்போ இந்த சுருக்கின எக்ஸாக 180 30 110
110 சமன் 180 என்றும் இப்போ 110 அங்காள அனுப்புகிறேன், 110 அங்காள போய் கழிச்சா 70 பாகை அப்படி என்ற விடையை நாங்கள் ஏதோ ஒரு வழியில் நாங்கள் கண்டிருந்தோம்னா எங்களுக்கு முழுமையான இரண்டு புள்ளிகள் கிடைக்கும். இல்லை நீங்கள் இந்த சமன்பாடு உருவாக்கியிருந்தாலோ இல்லை இந்த 80 என்றதை நீங்கள் போட்டிருந்தாலோ உங்களுக்கு ஒரு புள்ளி கிடைக்கும். ரைட், இப்போ நாங்கள் நான்காவது வினாவுக்கு போவோம். 2, 5, 8, 18, 11 எனும் கூட்டல் விருத்தியில் 10 உறுப்பை காண்க. இந்த கூட்டல் விருத்தி, இது ஒரு கூட்டல் விருத்தி. இந்த கூட்டல் விருத்தியில் 10 உறுப்பை காணணும். எங்களுக்கு ஒரு கூட்டல் விருத்தியில் 10 உறுப்பு என்ன எத்தனையாம் உறுப்பையும் காண்றதுக்காக ஒரு சூத்திரம் இருக்குது. டிஎன் சமன் ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் இன்டு டி. இதில் எனக்கு என்ன தெரியும், இப்போ 10 உறுப்பு காணணும், அதாவது டி 10 காணணும். எனக்கு ஏ தெரியும், முதலாம் உறுப்பு 2, என் 10 சய 1, டி பொது வித்தியாசம் எத்தனை எத்தனையாக கூடுது பாருங்கள், 3 கூடுது. ஆகவே பொது வித்தியாசம் 3. இப்போ நாங்கள் அடைப்புகள் இருக்கிறத முதல் சுருக்கினோம்னா 9 3 பெருக்கள் தான் முதல் செய்யணும். 9 8 3 27, 2 சக 27, 2 7 கூட்டினா 29 என்றது தான் இந்த தொடர்ந்த 10 உறுப்பு. நீங்கள் 29 என்ற விடையை நீங்கள் எடுத்திருந்தால் உங்களுக்கு முழுமையான புள்ளி கிடைக்கும். ஒருவேளை 29 என்று எடுக்காமல் இந்த சூத்திரத்தில் பிரதியிட்டு சரியான பிரதியிடலுக்காக வடையாக கவனிங்க பிள்ளைகள், பிரதியிட்டு சரியான விடையை நீங்கள் எடுப்பதற்கான கோவையை பிரதியிட்டிருந்திருந்தால் உங்களுக்கு ஒரு புள்ளி கிடைக்கும், இல்லையென்றால் உங்களுக்கு புள்ளி கிடைப்பதற்கு வாய்ப்பில்லை. ரைட், இப்போ நாங்கள் ஐந்தாவது கேள்விக்கு போவோம். 81 வலுவாக எழுதி லோக் அடி 3 81 பெருமானத்தை காண்க. ரைட், ஓகே. இப்போ நாங்கள் முதல்ல 81 இந்த வலுவாக எழுதணும். 81 இந்த வலுவாக எழுதணும்னா 81 3 மட்டுமே பிரிக்கணும். இப்படியும் செய்யலாம், மனசால் 3 பெருக்கி பெருக்கி கொண்டு போய் 81 எத்தனை 3 பெருக்கணும்னு யோசிக்கலாம். இப்போ நான் 3 பிரிக்கிறேன்டா 27, திரும்ப 3 பிரிக்கிறேன், 3 பிரித்தா 9, 3 திரும்ப 3 பிரிக்கிறேன் 3, திரும்ப 3 பிரிக்கிறேன் 1. ஆகவே 81 3 வந்து 4 தரம் பெருக்கினால் வரும். 3 9 9 8 3 27 27 3 81, அதாவது 3 4 அடுக்கு 81. இப்போ இது வந்து சுட்டி வடிவம். இப்போ அடுத்ததாக கேட்டுவிடுது, இது அப்படியே மடக்கை வடிவத்துக்கு மாத்திரம் அங்கே கேட்கப்பட்ட கேள்விக்கான விடை வரும். மடக்கை வடிவத்துக்கு மாற்றோம்டா லாக், சுட்டியில் யார் அடியோ அவர் தான் மடக்கைக்கும் அடி 3, 81 மடக்கை பெருமானம் 4. சரியா, அதாவது வலுவை காண்பது தான் மடக்கை. இங்கே கேட்கப்பட்ட கேள்விக்கான விடை 81 3 எத்தனையாம் வலு என்றது மாதிரி தான் ஒரு கேள்வி. 4 வலு அப்படின்றத நாங்கள் கொடுத்துட்டோம்னா 4 தான் விட. நீங்கள் சுட்டி வடிவத்தில் கொடுக்கறதுக்கு ஒரு புள்ளியாகவும் என்ன அது கேட்டிருக்குது, சுட்டி வடிவத்துக்கு கொடுப்பதற்கு ஒரு புள்ளியாகவும், மடக்கை வடிவில் நாங்கள் அந்த விடையை எடுத்து கொடுப்பதற்கு 4 என்ற விடையை எடுத்து கொடுத்தால் அதுக்கு ஒரு புள்ளியாகவும் மொத்தம் 2 புள்ளிகள் கிடைக்கும். இங்கே அடுத்தது சுருக்குக ஒரு அச்சரகணித பின்ன கழித்தல். அச்சரகணித பின்ன கழித்தல்ண்டா பகுதியன் சமனாக இருக்கணும். இங்கே பிரச்சனை பகுதியன் சமனாக இல்லை, பகுதியின் சமனாக இல்லையண்டா பூமாசி எடுக்கணும். பொதுவில் நான் சொன்னது தான், ஏற்கனவே பல வீடியோவில் சொன்னது தான், பெரியவர் தான் பூமாசியாக வருவார். இந்த பின்ன பகுதி 1 இருக்கிற அச்சரகணித பின்ன கழித்தல்ல, அப்போ பென்னண்ட் எக்ஸ் தான் பூமாசி, ரெண்டு பேருக்கும் பென்னண்ட் எக்ஸ் தான். அப்போ மேலே இருக்க தொகுதியன் இந்த இடத்துல பகுதியன் மாறையில், ஆகவே தொகுதியன்னும் மாறாது, பிரச்சனை இல்லை 5. ஆனால் இந்த இடத்துல பகுதியன் மாறி இருக்கு, 4 மடங்கால் அதிகரிச்சிருக்கு, அதனால் தான் 12x வரும். அப்போ மேலேயும் 4 அதிகரிக்கும். நீங்கள் இப்படி எழுதி கொள்ளலாம், உங்கள் இந்த வினாத்தாள்லி எழுதி இருக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. 8, இப்போ பகுதியன் சமன் தொகுதியன்கள் கழிபடும். அப்போ கழிபட்டால் 12x மேல் 3 சரியண்டு நீங்கள் நினைக்கலாம், விட முடிஞ்சதுண்டு இல்லை. இதுக்கு பிறகு சுருக்க முடிந்தால், எந்த ஒரு பின்னமாக இருந்தால், அது பின்னம் கழித்தல் கூட்டலுக்கு பிறகு எங்களால் சுருக்க முடிந்தால் கட்டாயம் சுருக்கணும். இங்கே சுருக்கலாம், பொதுவான காரணி அதாவது 3 காரணியை வெட்டி நீக்கலாம். வெட்டி நீக்கணும்னா இங்கே 4 முறை அங்கே 1 முறை, அப்போ எங்களுக்கு விடையாக வரப்போகிறது 4x மேல் 1 அப்படின்றதை நாங்கள் விடையை பெற்றிருந்தோம்னா எங்களுக்கு முழுமையான புள்ளி கிடைக்கும். ஒருவேளை நீங்கள் 12x மேல் 3 நீங்கள் புள்ளியை முழு புள்ளியை வழங்குங்க, பிரச்சனை இல்லை. இல்லாட்டி நான் எங்கே ஒரு புள்ளி கிடைக்கும்ன்றா இந்த வரி எங்களால் பூமாசியை சரியாக கண்டு அதுக்கேற்ற மாதிரி தொகுதி என்ன மாற்றி இருந்தால் நீங்கள் ஒரு புள்ளி கொடுங்க. இந்த வரி சரியாக இருந்தால் ஒரு புள்ளி கொடுங்க. இந்த ரெண்டத்தா ஒரு விடை 12x மேல் 3 நீங்கள் முழுமையான புள்ளியை கொடுங்க. ஒருவேளை சரியான விடையான 4x மேல் 1 சரியான விடை எடுத்திருந்தாலும் முழுமையான புள்ளி கொடுக்கலாம். ரைட், இப்போ நாங்கள் 7வது கேள்விக்கு போவோம். செவ்வட்ட உருளை ஒன்றின் அடியின் விட்டம் 14 சென்டிமீட்டர் ஆகும். அவ் உருளையின் வலைப்பரப்பு 440 சென்டிமீட்டர் வர்க்கம் எனின் உருளையின் உயரத்தை காண்போம். ஒரு உருளைந்த வலை மேற்பரப்பளவுக்கான சூத்திரம் இருக்கு பிள்ளைகள், 2πRh. எந்த ஒரு உருளைந்த வலை மேற்பரப்பாக இருந்தாலும் உருளை என்றால் உங்களுக்கு வளைந்த மேற்பரப்பை கொண்டிருக்கும். அந்த வளைந்த மேற்பரப்பை நாங்கள் நிமித்தினோம்னா செவ்வகமாக வரும். இதெல்லாம் நாங்கள் படிக்கிற காலத்தில் வடிவாக படிச்சிட்டோம்.
இந்த செவ்வகத்தின் இந்த பரப்பளவு தான் வளை மேற்பரப்பு என்றது. செவ்வகத்தின் இந்த உருளை இந்த விளிம்பு தான் இங்கே அதனாடி அது 2πr, விளிம்பு இந்த நீளம் 2πr, உயரம் அதனாடி இந்த பரப்பளவுக்கான ஒரு சூத்திரம் இருக்குது 2πrh. இந்த சூத்திரத்தில் நாங்கள் உணர்ந்து அந்த மிச்சம் எல்லாத்தையும் பிற எடுத்து போகிறோம் உயரத்தை தவிர. ரைட், இப்போ எங்களுக்கு வளை மேற்பரப்பு தெரியும். வளை மேற்பரப்பு சமன், நான் இந்த படமெல்லாம் நீங்கள் கீறி இருக்கவே தேவையில்லை. மேற்பரப்பு, சாரி, மேற்பரப்பு சமன், வளை மேற்பரப்பு சமன் 2πrh. இப்போ நாங்கள் வளை மேற்பரப்பு இந்த முறை தெரியும் 440 டெண்டு தரப்பாய் 22 × 7 ஆரை வந்து 14 சென்டிமீட்டர் என்றால் இது தந்தது விட்டம். விட்டம் 14 சென்டிமீட்டர் என்றால் ஆரை வந்து விட்டது இந்த அரைவாசி 7 சென்டிமீட்டர். அப்போ 7 தர உயரம் வந்து தெரியாது, அதை தான் காணணும். ஏச்சண்டே பிரதிகிறேன். இப்போ நாங்கள் ஏச்சை கண்டுட்டோம்டா, சரி, இந்த சுருக்கக்கூடியதை சுருக்குறேன், 7 மேலும் வெட்டப்படும். இதுக்கு மேலே வெட்டுறதுக்கு ஒன்றும் இல்லை. அந்த பக்கம் சுருக்கினா 2 × 22 44 தர ஏச் 44 ஏச் 440 சமன் 44 ஏச் என்று வரும். இப்போ ஏச்சை காணணும்னா அந்த இடம்பெலம் மாத்திரம் 44 ஏச் சமன் 440. அப்போ நான் ஏச்சை காணணும்னா இந்த 44 அங்கால கொண்டே பிரிப்பேன். 440 44 பிரித்தா ஏச் இந்த அளவு வந்து 10 சென்டிமீட்டர். நீங்கள் 10 சென்டிமீட்டர் என்ற விடையை நீங்கள் முழுமையாக பெற்றிருந்தீங்கன்னா உங்களுக்கு 2 புள்ளிகளும் கிடைக்கும். ஒருவேளை நீங்கள் அந்த விடையை பெறாமல் இந்த கோவை, சாரி, இந்த சமன்பாடை சரியாக உருவாக்கி பிரதியிட்டு சரியாக பிரதியிட்டிருந்திருந்தால் உங்களுக்கு 1 புள்ளி கிடைக்கும். 10 சென்டிமீட்டர் என்ற விடையை பெற்றுக்கொண்டிருந்தால் முழுமையான புள்ளி கிடைக்கும். ரைட், இப்போ நாங்கள் 8வது கேள்வி போவோம். தீர்க்குக விடையை பாருங்கள் பிள்ளைகள். இது ஒரு இருபடி சமன்பாடு தான், ஆனால் எங்களுக்கு தெரியலை ஏன் இருபடி சமன்பாடுன்னு தெரியலன்னா இங்கே 2 காரணிகளின் பெருக்கமாக இருக்குது. எங்களுக்கு வடிவாக வழங்கி கொள்ளுங்க. இது 10ஆம் ஆண்டு இருபடி சமன்பாடு தீர்க்குன்ற முறை. 2 காரணிகளின் பெருக்கம் 0 சமனாக இருக்கும் என்றால், காரணி என்றால் 2 பேர் பெருக்கி கொண்டிருக்கிற நேரத்தில், இவரும் பெருக்கி கொண்டிருக்கிறேன். 2 காரணிகளின் பெருக்கம் 0 சமனாக இருக்கும் என்றால் 2 × 1 காரணி 0 சமனாக இருக்கணும். 2 × 1 காரணி 0 இருந்திருக்கணும். அந்த வகையில் எக்ஸ் ஆக 3 காரணி 0 இருந்திருக்க வேண்டும். இல்லை என்றால் எக்ஸ் ஆக 5 காரணி 0 இருந்திருக்க வேண்டும். அப்படி என்றால் எக்ஸ் ஆக 3 காரணி 0 இருக்கணும் என்றால் எக்ஸ் வந்து 3 இருந்திருக்க வேண்டும் என்றால் உங்களுக்கு விளங்கணும் பிள்ளைகள். எக்ஸ்ஐ 3 கோவையை 0 ஆகணும்னா எக்ஸ் என்னவாக இருந்தால் 0 இருக்கும்ன்றது தீர்வு. அதை தீர்க்கிறதுக்கு நாங்கள் இப்போ எளிய சமன்பாடு தீர்த்த மாதிரி இந்த சய 3 அங்காள எனப்புறன் சய 3 அங்காள போனால் சக 3. அப்போ எக்ஸ் வந்து 3 இருந்திருக்க வேண்டும். இல்லை என்றால் எக்ஸ் வந்து இந்த சக 5 அங்காள எனப்புறன் சய 5 இருந்திருக்கணும். தீர்வு 2 தீர்வுகள் இருக்குது. ரெண்டையும் தீர்வு என்று சொல்கிறீங்களா நீங்கள் புறப்படிப்பீங்க. மூலம் என்று வேறு சொல்கிறோம் நாங்கள், எங்கே சொல்கிறோம் நாங்கள், இருபடி அங்கட வரைவு பாடத்தில் சொல்லுவோமே அதே மாதிரி தான் தீர்வு என்று சொல்கிறீங்களா மூலம் என்று சொல்லலாம். இங்கே தீர்வு தான் சொல்லியிருக்கு. எக்ஸ் இந்த பிரமாணம் 3 இருக்கேக்கே இந்த சமன்பாடு திருப்தி பண்ணப்படுத்தும், திருப்தியாகும். சய 5 இருக்கவும் திருப்தியாகும். இதுதான் எங்கிட்ட இருந்த தீர்வு. ரைட், ஓகே, நாங்கள் விட கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு விடைக்கும் ஒவ்வொரு புள்ளி. 3 கொடுத்துருந்தால் 1 புள்ளி, சய 5 கண்டிருந்தால் 1 புள்ளியாக 2 புள்ளிகள் எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. ரைட், இப்போ நாங்கள் 9வது கேள்விக்கு போவோம். ஏறுவரிசைப்படுத்தப்பட்ட 15 தரவுகளை எழுதும் போது இறுதி 9 தரவுகள் அங்கே 52 58 60 65 65 68 70 74 84 83 எனின் தரவுகளின் இடையத்தை காண்க. மொத்தம் தரவுகள் வந்து அங்கே 15 தரவு இருக்குது. இங்கே தரப்பட்ட தரவு வெறும் 8. அப்போ மொத்தம் 15 தரவு இருக்குது. 8 9 தரவு இங்கே இருக்கு. 15 தரவுன்ற இடையம் என்றால் ஏறுவரிசைப்படுத்தப்பட்டிருக்கு. 15 தரவில் இடையத்தை காணணும்னா ஒன்றை கூட்டி 2 பிரித்து வர்ற 8 அது 8. ஒன்றை கூட்டி 2 பிரித்தா 16 16 2 பிரித்தா 8வது 8. 8வது 8 அப்படின்றது எப்படி காண்றதுன்னா 2 வழி சொல்கிறோம் பிள்ளைகள். முதலாவது, இதில் எத்தனை தரவு இருக்குன்னு நாங்கள் ரிவர்ஸில் போட்டு கொண்டு போவோம். இதுதான் 15வதால் இது 14 13 12 11 10 9. அப்போ 8வதால் அங்கே இருக்க போகிறார். அப்போ 8வதால் இவர் தான் 9 8வதால் இவர் 7வதால். ஆகவே எங்கள் இடையம் வந்து 58 என்றதை நீங்கள் காணலாம். இது ஒரு வழி. இடையம் என்றது முன்னுக்கு இருந்த 8வதால் என்றால் பின்னுக்கு இருந்தும் 8வதால் தான். இடையம் நடுவில் இருக்கிறாள், முன்னுக்கு இருந்தும் ஒரே அளவு தூரத்தில் ஆண்டிருப்பார், பின்னுக்கு இருந்தும் ஒரே அளவு தூரத்தில் ஆண்டிருப்பார். ஆகவே நீங்கள் பின்னுக்கு இருந்து எண்ணிக்கொண்டு போய் 8வதால் கண்டுபிடிச்சிக்கலாம். 1 2 3 4 5 6 7. அப்போ அங்கே 8வதால் அங்கே தான் இருக்கார். 8வதால் எங்களுக்கு 58 அப்படின்றது வரும். இடையம் வந்து 58 இடையத்தை நீங்கள் கண்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு முழுமையான 2 புள்ளிகள் கிடைக்கும். ஒருவேளை 8வது 8 அப்படின்றத கண்டிருந்தால் கூட உங்களுக்கு 1 புள்ளி கிடைக்கும். ரைட், இப்போ நாங்கள் 10வது கேள்விக்கு போவோம். தரப்பட்டுள்ள வெண்பெறி படத்தின் A' இடைவெட்டு பியை நிலற்றுக. அதாவது ஏ தவிர்ந்த, ஏ டேஸ் என்றால் ஏ தவிர்ந்த பியின் பிரதேசம்.
அது நாங்கள் நேரடியாக கண்டுபிடிச்சிக்கலாம். இடைவெட்டுன்றது ஏ டேஸும் பியும் இருக்கின்றது. நான் உங்களுக்கு ஒரு தெரிதல் சேர்த்தல் அந்த முறையெல்லாம் சொல்லித்தந்தேன், இப்போ ஒரு புது முறை சொல்லித்தரேன், கொஞ்சம் கவனிங்க பிள்ளையன். இங்கே நாங்கள் ஏ டேஸ் ஏ டேஸ்ன்றே குறிப்போம். ஏ இருக்கிற பிரதேசம் ஏ என்றா பிள்ளையன், ஏ இல்லாத பிரதேசம் எல்லாம் ஏ டேஸ். இது ஏ டேஸ், இது ஏ டேஸ். ஓகே, பி இருக்கிற பிரதேசத்தையும் குறிப்போம். பி இந்த பி என்ற வட்டத்துக்குள்ளே பி இருக்கும். இப்போ சொல்லப்பட்டிருக்கு இடைவெட்டன்னு சொல்லப்பட்டிருக்கு. இடைவெட்டன்டா ரெண்டும் இருக்கணும், ஏ டேஸும் இந்த மூலகமாகவும் இருக்கணும், ஏ பி இந்த மூலகமாகவும் இருக்கணும். அப்போ ரெண்டும் இருக்கணும். அந்த ரெண்டு பேரும் இருக்கின்ற பிரதேசம் இந்த ஒரு பிரதேசம்தான். அந்த ஒரு பிரதேசம் மட்டும்தான் எங்களுக்கு வரும். ஏ டேஸ் இடைவெட்டு பிக்கு இந்த ஒரு பிரதேசத்தை மட்டும் நிலம் தீட்டியிருந்தால் எங்களுக்கு முழுமையான இரண்டு புள்ளி கிடைக்கும். மற்றபடி எங்களுக்கு புள்ளி கிடைப்பதற்கு சந்தர்ப்பம் இல்லை. இந்த அந்த ஒரு பிரதேசம் மட்டும் நிறம் தீட்டப்பட்டிருக்கணும். அப்படி நிறம் தீட்டப்பட்டிருந்தால் எங்களுக்கு முழுமையான இரண்டு புள்ளிகள் கிடைக்கும். ரைட். இப்போ 11வது கேள்வி போகமாட்டா, காரணிப்படுத்துக. இது ஒரு மூறுப்பு இருபடிக்கோவை. மூறுப்பு இருபடிக்கோவையை காரணப்படுத்தணும். பல கணக்கு பல தடவை வந்து கொண்டே இருக்குது. மூறுப்பு இருபடிக்கோவையை காரணப்படுத்தணும்டா, இரண்டாம் படி உறுப்புலையும் மாற்றம் இல்லை, மூன்றாம் ஒருமையிலேயும் மாற்றம் இல்லை. இந்த நடுவில் இருக்கிற அந்த எக்ஸினம் ரெண்டாம் படி முதலாம் படின்னு சொல்கிறது, அந்த எக்ஸினத்தை மட்டும் ரெண்டாக உடைத்து போடணும். அதை எப்படி உடைச்சி போட போகிறோம்டா, இவரையும் இவரையும் பெருக்கிறதும் அந்த நாங்கள் ரெண்டு பேரை போட போகிறோம். அந்த ரெண்டு பேரை பெருக்கிறதும் இதில் ரெண்டு பேரை போட போகிறோம், ரெண்டாக உடைச்சி போடுங்க. அந்த ரெண்டு பேரை பெருக்கிறதும் சமனாக இருந்தால்தான் காரணப்படுத்தும். அப்போ எங்களுக்கு இவரை பெருக்கி பார்ப்போம். எங்களுக்கு சைய 32 எக்ஸ் வர்க்கம் வரக்கூடிய மாதிரி நாங்கள் அந்த ரெண்டு பேரையும் உடைக்கணும். முதல்ல சைய 32 எப்படியெல்லாம் வரலாம் அப்படின்றத பார்ப்போம். 1 தர 32, 2 தர 16, 3 இல்லை 4 தர 8, இவ்வளவு தான் எங்களுக்கு இந்த பெருக்கம். அப்போ இந்த பெருக்கத்தில் வேறு எந்த பெருக்கமும் இல்லை பிள்ளைகள். அப்போ இந்த அளவு தான் பெருக்கம். பெருக்கத்தை வச்சுக்கொண்டு அப்போ ரெண்டு பேரும் பெருக்கி சய 32 வரணும்னா ரெண்டு பேரும் கட்டாயம் வேறு வேறு குறியாக இருந்தால் தான் சய வழியாக வரும். ரெண்டு பேரும் வேறு வேறு குறி உள்ளாக்களை கூட்டைக்கு எங்களுக்கு களிபடும். அப்போ களிபட்டு 4 வர்றது யாருண்டா, இவர் தான் களிபட்டு 4 வர்றது. வித்தியாசம் 4. களிபட்டு சய 4 வரணும் முன்னாடி பெரியவர் சய சின்னவர் சக. அப்போ அதாவது நான் ரெண்டு பேரையும் கண்டுபிடிச்சிட்டேன். ஒரு ஆள் பிள்ளைகள் சக 4x, மற்றால் வந்து சைய 8x. ஒரு நீங்கள் இவர் ரெண்டு பேரும் பெருக்கி பாருங்கோ, சைய 32x வரும். கூட்டி பாருங்கோ, சைய 4x வரும். அப்போ நாங்கள் அந்த ரெண்டு பேரையும் கொண்டு வந்து இங்கே போட போகிறேன். அதாவது சைய 4x பதிலாக சக 4x சைய 8x போடுறோம். நீங்கள் மாறி போட்டாலும் காரணிப்படுத்தப்பட்டு விட வரும். சைய 4x. இப்போ நான் இதில் எக்ஸை போது எடுக்கிறேன். எக்ஸை போது எடுத்தால் எக்ஸ் சக 4. இதில் சைய 8 பொது எடுக்கிறேன், எக்ஸ் சக 4. எப்படி சக ஆனதுண்டா, சையவை பொது எடுத்தனாடி ரெண்டு பேர்லேருந்தும் சைய பொதுவானதுனாடி சக ஆகிடும். ரைட். இப்போ ரெண்டு உறுப்பு, இது ஒரு உறுப்பு, இது ஒரு உறுப்பு. இந்த ரெண்டு உறுப்புலையும் எக்ஸ் சக 4ன்றது பொது காரணியாக இருக்கிறனாடி எக்ஸ் சக 4 பொது எடுக்கிறேன். அப்போ மீதமாக இருக்கிறாக்கள் சேர்ந்து ஒரு காரணி வரும். இங்கே எக்ஸும் அங்கே சைய 8 சேர்ந்து எக்ஸ் சைய 8 அப்படின்றது மற்ற காரணியாக வரும். நீங்கள் நேரடியாக விட போட்டிருந்தாலும் உங்களுக்கு சரி இந்த புள்ளி கிடைக்கும். ரெண்டு காரணிக்கும் ஒவ்வொரு புள்ளி கிடைக்கும். எக்ஸ் சக 4ன்றதை சரியாக போட்டிருந்தால் ஒரு புள்ளி, எக்ஸ் சைய 8ன்றதை சரியாக போட்டிருந்தால் ஒரு புள்ளியாக மொத்தம் எங்களுக்கு இரண்டு புள்ளிகள் கிடைக்கும். ரைட். இப்போ நாங்கள் 12வது கேள்விக்கு போவோம். தரப்பட்டுள்ள இரு முக்கோணிகளும் பக்கம் கோணம் பக்கம் என்ற சந்தர்ப்பத்தில் ஒருங்கி செய்யுமெனின் சமனாக வேண்டிய மேலதிக உறுப்பு என்ன? பக்கம் கோணம் பக்கம் என்ற நிபந்தனையில் இருக்க உங்களுக்கு தெரிய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் பிள்ளையா, அந்த கோணம் அமைகோணமாக இருக்கணும். இந்த அமைகோணமாக்கக்கூடிய பக்கத்தை நாங்கள் கண்டுபிடிக்கணும். அது இந்த பக்கமாக இருந்தால்தான் சாத்தியம். இந்த பக்கம் இந்த பக்கமாக இருக்கணும். ஆகவே சமனாக வேண்டிய உறுப்பு ஆர் கியூ என்ற பக்கம் எல்எம் என்ற பக்கத்துக்கு சமனாக இருந்தால்தான் கட்டாயம் இந்த முக்கோணம் பக்கம் கோணம் பக்கம் என்ற நிபந்தனையில் ஒருங்கி செய்யும். நீங்கள் ஒருவேளை யோசிக்கலாம், ஒத்த பக்கமாக இருந்தால் சரி தானே என்றால் அது பக்கம் கோணம் 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 பக்கமாக இருக்க தான் அது ஒத்த பக்கம். இங்கே கோணம் என்று வரைக்கும் அது அமைகோணமாக இருக்கக்கூடிய பக்கத்தை நாங்கள் செலக்ட் பண்ணி எடுக்கணும். ரைட். இப்போ எங்களுக்கு இது மட்டும்தான் விட, இந்த விடையை நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இரண்டு புள்ளி கிடைக்கும், இல்லையெண்டா புள்ளி கிடைப்பதற்கு சந்தர்ப்பம் இல்லை. ரைட். இப்போ நாங்கள் 13வது கேள்விக்கு போவோம். 1 தொடக்கம் 6 வரை இலக்கமிடப்பட்டுள்ள சதுரமுகி தாய்க்கொட்டை ஒன்றை உருட்டும் போது முக்கோணம் கிடைப்பதற்கான நிகழ்தகவு யாது? அப்போ 1 தொடக்கம் 6 வரை நாங்கள் இலக்கமிட்ட சதுரமுகி தாய்க்கொட்டை உருட்டி விட்டோம்டா, எங்களுக்கு கிடைக்கக்கூடிய மாதிரி வரை இதெல்லாம் நீங்கள் எழுத தேவையில்லை, நான் உங்களுக்கு விளக்கத்துக்காக எழுதுகிறேன். 1 கிடைக்கலாம் பிள்ளைகள், 2, 3, 4, 5, 6 இதில் ஏதோ 1 தான் கிடைக்கும். எல்லாம் கிடைக்க போகிறதில்லை, ஒருக்கா உருட்டினா இதில் ஏதோ ஒரு பேர் கிடைக்கும். கிடைக்கக்கூடிய பேர்கள் அனைத்தையும் உள்ளடக்கியதுடைய மாதிரி வழி என்று சொல்கிறோம். 6 சந்தர்ப்பம், 6 பேருக்கும் சம சந்தர்ப்பம். இதில் எனக்கு முக்கோணம் கிடைக்கணும், அதுக்கு முக்கோணங்கள் தெரியணும். முக்கோணங்கள் பிள்ளைகள்
செயல் 1, 3, 6 இதுக்குள் இருக்கிற முக்கோணங்கள். இதை தாண்டி போகும் முக்கோணங்கள் தெரியாட்டி நான் அதற்காக விளங்கப்படுத்துகிறேன். முக்கோணங்கள்ன்றது முதலாவது முக்கோணம் பெறக்கூடியது, அடுத்தது இவரையும் சேர்த்து முக்கோணம் பெறக்கூடியது, அப்போ மொத்தம் 3 பேர் அந்த இதையும் சேர்த்து அடுத்த முக்கோணம் பெறக்கூடியது 6. அப்போ இதுதான் முக்கோணங்கள். அப்போ எங்களுக்கு இந்த 1, 3, 6 இந்த 3 பேரில் யாராவது ஒரு ஆள் கிடைத்தால் எனக்கு நினைச்சது முக்கோணம் கிடைச்சிடும். ஆகவே இது ஒரு கூட்டு நிகழ்ச்சி. அப்போ 3 சந்தர்ப்பம் எத்தனையில் 6 அவன் நிகழ்தகவு 6 என்று கொடுத்திருந்தாலும் முழுமையான புள்ளி தான், 2 என்று சுருக்கி கொடுத்திருந்தாலும் எங்களுக்கு முழுமையான புள்ளி தான். நீங்கள் இந்த நிகழ்தகவு அண்டைக்கு சுருக்கி கொடுக்கணும்ன்ற அவசியம் இல்லை, பிள்ளையை முழுமையான புள்ளி இரண்டையும் கொடுத்துக்கொள்ளுங்க. ரைட். இப்போ நாங்கள் 14 கேள்விக்கு போகமாட்டா. PQRS ஒரு இணைகரம் தரப்பட்டுள்ள தகவல்களை பயன்படுத்தி எக்ஸின் பெறுமானத்தை காண்க. இங்கே எக்ஸ்ன்றது ஒரு இணைகரத்துக்குள்ளே இருக்கிற ஒரு கோணமாக இருக்குது, எக்ஸை காணணும். எங்களுக்கு தெரிஞ்ச இணைகரம் தொடர்பான விஷயம் சமாந்தரம், அதில் படத்துலலாம் குறிச்சிருக்கு. சமாந்தரத்தை பயன்படுத்தி கூட இந்த கணக்கு செய்யலாம் இல்லையா, அதை விட ஈஸி. இணைகரத்தின் எதிர்கோணங்கள் சமனாக இருக்கும், எதிர்பக்கங்களும் சமன் தான். அது மொத்தம் எங்களுக்கு இணைகரம்ன்ற 5 பண்பு, அதில் ஒரு பண்பு எதிர்கோணங்கள் சமன். அப்போ இது எக்ஸ் என்றா பிள்ளைகள், இதுவும் எக்ஸ். அப்போ இந்த எக்ஸ்டா இந்த நேர்கோட்டில் உள்ள அடுத்துள்ள கோணங்கள் இந்த கூட்டுத்தொகை. ஆகவே 70 + x = 180 இருக்கும். அப்போ x = 180 70 கழிச்சமெண்டா எக்ஸ் இந்த பெருமானம் 110 பாகையாக இருக்கும். எக்ஸ் இந்த பெருமதி 110 பாகை அப்படின்றது நாங்கள் வெளியாக எடுத்திருந்தோம்னா அவங்களுக்கு 2 புள்ளிகள் கிடைக்கும். இல்லை என்றால் சிலர் இதில் வந்து 110 கண்டிருக்கலாம். இதில் நான் எக்ஸ் என்று கண்டதுக்கு பதிலாக நான் எக்ஸ் என்று விட போட்டுட்டேன். சிலர் இதில் எக்ஸ் என்றதை காணாமல் இதில் 110 விடையை கண்டுட்டு அங்கே அந்த எக்ஸோட இதை சம்மந்தப்படுத்தாமல் விட்டுருக்கலாம். அப்படி சம்மந்தப்படுத்தாமல் விட்டிருந்தால், நாங்கள் எக்ஸை காணாமல் இந்த 110 மட்டும் இருந்தால் எங்களுக்கு 1 புள்ளி கிடைக்கும். அதை மட்டும் தெரிஞ்சு கொள்ளுங்க. இதில் 110 இதில் எக்ஸ்ண்டோ ரெண்டு தவுண்டு கலந்தால் கூட 1 புள்ளி கிடைக்கும். இப்போ 15 கேள்வி. தரப்பட்டுள்ள ஆரச்சிறையும் சுற்றளவை காண்க. இது கொஞ்சம் படத்தில் கொஞ்சம் மிஸ்டேக் இருக்குது. இது ஒரு ஆரச்சிறை மாதிரி இல்லை. ஆரச்சிறைன்றது நான் கிட்டத்தட்ட கேட்குறேன் இந்த மாதிரி இருக்கிறது தான் ஆரச்சிறையாக இருந்திருக்கும். ஓகே, நாங்கள் அதை பற்றி யோசிக்கிறதில்ல, வழியாக விளங்குது. அங்கே சொல்லப்பட்டிருக்கு இது ஆரச்சிறை என்று. ஆரச்சிறை இந்த சுற்றளவுண்டா எங்களுக்கு சுற்றி உள்ள நீளங்கள் இந்த கூட்டுத்தொகை. இது 14 சென்டிமீட்டர், இந்த துண்டு 14 சென்டிமீட்டர், இந்த வில் இந்த நீளம் தேவை, இது 14 சென்டிமீட்டர். அப்போ எங்களுக்கு ஒரே ஒரு பிரதேசம் தேவைப்படுது எதுண்டா, வில் இந்த நீளத்தை காண வேண்டியிருக்கு. வில் இந்த நீளத்தை கண்டால் தான் நாங்கள் ஆரச்சிறை இந்த பரப்பளவு நோக்கி போகலாம். வில் இந்த நீளத்துக்கான சூத்திரம் ஒரு முழுவட்டமாக இருந்தால் 2πr, இது ஒரு ஆரச்சிறையாக இருந்தனாடி 2πr தர 360 டீட்டா வில்லின் நீளம். வில்லின் நீளம் சமன் 2πr ஒரு முழுவட்டத்தின் சுற்றளவு தர 360 டீட்டா 10 தர பை 22 × 7 தர ஆரை 14 சென்டிமீட்டர். அதாவது மையத்திலிருந்து பரிதிக்கான தூரம் தான் ஆரை 14 சென்டிமீட்டர். தர 360 டீட்டா வந்து 45 பாகை. 45 பாகைன்றது 360 எத்தனையாண்டு தெரியணும் பிள்ளைகள், 8 முறை 8 1 இந்த வெட்டலாம். இங்கே 2 முறை, இங்கே 1 முறை, இந்த வெற்றன் பிள்ளைகள் இதில் 4 முறை, அங்கே 1 முறை, நம்ம திரும்ப 2 வெற்றன் பிள்ளைகள் இங்கே 2, இங்கே 1 முறை, இங்கே 2 முறை, திரும்ப 2 வெற்றன் இங்கே 11 முறை, இங்கே 1 முறை. ஆகவே வில்லுந்த நீளம் இனிமேல் வெட்டுறதுக்கு கீழே ஒன்றுமே இல்லை, மேலே மட்டும்தான் இருக்குது. 11 சென்டிமீட்டர் வில்லுந்த நீளம். வேலை முடியலை, சுற்றளவு கேட்டது. சுற்றளவு சமன் அந்த 11 சென்டிமீட்டரோட சுற்றி உள்ள 2 நீளம், இன்னும் 2 நீளம் இருக்குது. 14 14 கூட்டணும் 28 28 11 39 சென்டிமீட்டர் அப்படின்றத விடையை நாங்கள் பெற்றிருந்தோம்னா முழுமையான 2 புள்ளிகளும் கிடைக்கும். ஒருவேளை வில்லின் நீளத்தை மட்டும் கண்டிருந்தால், 11 சென்டிமீட்டர் என்று கண்டுபிடிச்சிருந்தால் உங்களுக்கு 1 புள்ளி கிடைக்கும். இப்போ நாங்கள் 16 கேள்விக்கு போவோம். 3,6 என்னும் புள்ளியினூடாக செல்லும் நேர்கோட்டின் சமன்பாட்டை எழுக. இங்கு வெட்டுத்துண்டின் பெருமானம் 3. இப்போ இந்த இதை நான் வந்து 2 விதமாக செய்து காட்டுறேன் பிள்ளைகள். நீங்கள் கேட்ட மாதிரி செய்து காட்டுறேன். இப்போ நான் முதலாவது முறை வந்து இந்த சமன்பாட்டு எழுதுகிறேன். வை சமன் சாதாரண ஒரு நேர்கோட்டு சமன்பாடுன்ற MX + C, இதுதான் பொது வடிவம். இந்த வடிவத்தில் இந்த முறை என்ன தெரியும், வெட்டு துண்டு இந்த பெருமானம் தெரியும். வெட்டு துண்டு எத்தனையா, வெட்டு துண்டு 3, வெட்டு துண்டு 3 தந்திருக்கு. அப்போ சி தெரியும், சி 3 நாடி இந்த சமன்பாடை கொஞ்சம் தெரிஞ்சதை நோக்கி கொண்டுடலாம். MX + C பதிலாக 3. இப்போ சமன்பாட்டில் எம் மட்டும்தான் தெரியாது, எம்மை கண்டுபிடிச்சிட்டேன்னா சரி, எம்மை காண்றதுக்கு எனக்கு 1 புள்ளி முழுசாக தெரியும். அதாவது இந்த நேர்கோட்டில் இல்லை 1 புள்ளி தெரியும், அது 3,6. அதாவது எக்ஸ் இந்த பெருமானம் 3 இருக்க, வை இந்த பெருமானம் 6 இருக்கும். இதில் இந்த புள்ளி ஆள்கூறில் பிள்ளைகள், முதலாவது எக்ஸ் ஆள்கூறு,
ரெண்டாவது y ஆல்பூர் ரைட். இதை நாங்கள் இந்த புள்ளி வந்து அந்த சமன்பாட்டை திருப்தி செய்ய முன்னாடி அந்த சமன்பாட்டில் நான் இதை பிரதிடுறேன். yக்கு பதிலாக ஆறை பிரதிடுறேன். y சமன் y தானே இருக்குது முன்னுக்கு. ஆறு சமன் ஆறு சமன் எம் தெரியாது, எக்ஸ் மூன்று சக மூன்று. இந்த சமன்பாட்டில் நாங்கள் எம்மை கண்டுட்டலாம். இந்த சமன்பாடு ஒரு எளிய சமன்பாடு, சுருக்கணும் முதல்ல. மூன்று தர எம், எம் தர மூன்று, மூன்று எம். ஆறு சமன் மூன்றெம் சக மூன்று. இப்போ தீர்க்கிறேன், இந்த சக மூன்று அங்கால் அனுப்புகிறேன், இல்லை இடம்பெலம் மாத்திரம் முதல்ல. மூன்றெம் சக மூன்று சமன் ஆறு. இப்போ இந்த மூன்று அங்கால் அனுப்புகிறேன். மூன்றெம் சமன் ஆறு சய மூன்று. அப்போ எம் சமன் மூன்றெம் சமன் மூன்று, எம் சமன் ஒன்று. இப்போ எம்மை கண்டுட்டேன், ஆகவே சமன்பாடை கண்டுபிடிச்சிட்டேன். எம் தான் தெரியாதம் இருந்தது. வை சமன் எம்முக்கு பதிலாக ஒரு எக்ஸ் சக மூன்று. இப்போ ஒரு எக்ஸ்ன்றது எக்ஸ், ஆகவே வை சமன் எக்ஸ் சக மூன்று அப்படின்றத நாங்கள் கண்டுபிடிச்சிருந்தோம்டா எங்களுக்கு முழுமையான புள்ளி கிடைக்கும். இல்லை எம்மை கண்டுபிடிச்சிருந்தால், எம் ஒன்றுன்றதை கண்டுபிடிச்சிருந்தால் எங்களுக்கு ஒரு புள்ளி. எம் சமன் ஒரு எக்ஸ் சக மூன்றுன்று கொடுத்துருந்தாலும் நீங்கள் புள்ளியை கொடுங்கோ, எக்ஸ் சக மூன்றுன்று கொடுத்துருந்தாலும் புள்ளியை கொடுங்கோ. அப்படி கண்டுபிடிச்சிருந்தால் எங்களுக்கு முழுமையான புள்ளி. இல்லை எம் மட்டும் ஒன்றுன்று கண்டுபிடிச்சிருந்தால் ஒரு புள்ளி கிடைக்கும். இது ஒரு முறை, நான் ரெண்டாவது முறை சொல்ல போகிறேன். இது ஒரு படம் மாதிரி கீறி வெட்டு துண்டு செய்ய தெரியும் தான். இப்போ இந்த நேர்கோடு, இது ஒரு வரைவு ஆள்கூட்டத்தலங்கிறேன், எக்ஸ் அச்சு பை அச்சு. இந்த நேர்கோடில் உள்ள ஒரு புள்ளி தெரியும். இந்த நேர்கோடு இப்படி எங்கேயோ போகுது, என்ன பை அச்சை மூன்றில் வெட்டி கொண்டு போகுது. இன்னும் ஒரு புள்ளி தந்திருக்குது, மூன்று கம ஆறு. இங்கே தந்த புள்ளியும் குறிச்சிக்கொள்கிறேன். நாங்கள் அப்படி தானே படித்ததுனாடி அதை சொல்லித்தரேன். படித்திறனைக்கான்றதுக்கு இரண்டு புள்ளிகளின் ஆள்வூர் தெரியணும். அந்த அடிப்படையில் ஒரு புள்ளி தெரியும், இரண்டாவது புள்ளி இந்த புள்ளி தெரியும். இந்த புள்ளியில் எக்ஸ் பூஜ்ஜியம் பை மூன்று சி தெரியும், நேரடியாக சி வெட்டு துண்டு தெரிஞ்சிட்டு. ஆகவே படித்திறன் எம் சமன் வையால் கூறுகளின் வித்தியாசத்தின் கீழ், வையால் கூறுகளின் வித்தியாசத்தின் கீழ் எக்ஸ் ஆள் கூறுகளின் வித்தியாசம். வையால் கூறு ஆறு சய மூன்று, ஆறு சய மூன்று. எக்ஸ் ஆள் கூறுகளின் வித்தியாசம் மூன்று சய சைவர், அதே ஓர்டரில் கழிக்கணும். ரைட், ஆறு சய மூன்று மூன்று, மூன்று சய சைவர் மூன்று, மூன்றின் கீழ் மூன்று, மூன்றின் கீழ் மூன்று ஒன்று. ஆகவே சியும் தெரியும், வெட்டு துண்டு வையச்சை வெட்டி கொண்டு போகிற புள்ளி மூன்று. எம்மும் தெரியும் ஒன்று, சி அங்கே தந்தது தான். அப்போ இப்போ வை சமன் எம்முக்கு பதிலாக ஒரு எக்ஸ் சக மூன்று. நீங்கள் அந்த சமன்பாடை சரியாக்கினீங்கன்னா வை சமன் எக்ஸ் சக மூன்று அப்படின்றத கண்டுபிடிங்க. நான் முதல் கதைச்ச மாதிரி தான், வெட்டு படித்திறனை கண்டுபிடிச்சிருந்தால் ஒரு புள்ளி, முழுமையான சமன்பாடை சரியாக போட்டிருந்தால் இரண்டு புள்ளியும் எங்களுக்கு கிடைக்கும். ரைட், இப்போ நாங்கள் பதினேழாவது கேள்விக்கு போவோம். உருவில் ஓவை மையமாக, ஓ வட்ட மையமாகும், எக்ஸின் பெறுமதியை காண்க. இந்த எக்ஸ் இந்த பெறுமதியை காண வேண்டியிருக்கு. எக்ஸ்ன்றது மையத்தில் எதிரமைக்கிற கோணம். ஆனால் இது வட்டம் தொடர்பான விஷயம் இருக்குது பிள்ளைகள். இதில் வந்து பரிதி கோணம் மைய கோணம் தொடர்பான தேற்றம் இல்லை. இது சாதாரண ஒரு தேற்றம் தான், இருசமபக்க முக்கோண தேற்றம். எங்கே இருக்குது இருசமபக்க முக்கோணம்னா? ஆரைகள் நீளத்தில் சமன். ஆனால் இங்கே ஒரு அமைப்பு தேவைப்படுது, என்னென்னா இந்த ஒரு கோட்டை நீட்ட வேண்டியிருக்கு. இதுவும் ஒரு ஆரை தான். அப்போ இதுவும் ஆரைகள் நீளத்தில் சமன். மைய கோணம் பரிதி கோணம் வருது, புறக்கோணம் மட்டும் யோசிக்கலாம். என்னென்னா இந்த கோட்டை அப்படியே நீட்டியிருந்தால் நாங்கள் புறக்கோணத்துக்குள்ளால் செய்யலாம், நீட்டாமல் விட்டால் மைய கோணம் பரிதி கோணத்துக்குள்ளால் செய்யலாம். சரி, நாங்கள் விஷயம் விளங்குவோம். இப்போ எங்களுக்கு தெரியும், ஒரு இருசமபக்க முக்கோணத்தில் சமனான பக்கங்களுக்கு எதிரான கோணங்கள் சமன். இங்கால் இருக்கிறது ஒரு இருசமபக்க முக்கோணம். இந்த இருசமபக்க முக்கோணத்தில் சமனான பக்கங்களுக்கு எதிரான கோணங்கள் சமன்னாடி இந்த கோட்டுக்கு எதிரானது நாற்பதுண்டா, இந்த கோட்டுக்கு எதிரானது நாற்பதாக இருந்திருக்க வேண்டும். இது வந்து இங்கால் அடுத்தது இருசமபக்க முக்கோணம், அங்கே முப்பதுண்டா, இங்கேயும் முப்பதாக இருந்திருக்க வேண்டும். ஆகவே இந்தளவு கோணமும் சேர்த்து எழுபது, அது இந்த ரெண்டு மடங்காக இருக்கும். நூற்றி நாற்பது சென்டிமீட்டர், சாரி நூற்றி நாற்பது பாகை. நூற்றி நாற்பது பாகைன்றதை நீங்கள் கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு முழுமையான இரண்டு புள்ளிகள் கிடைக்கும். ஒருவேளை இந்த மேலே இருக்கிற நாற்பதையும் முப்பதையும் மட்டும் குறிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு புள்ளி கிடைக்கும். இது கட்டாயம் அந்த தேட்டம் தான் தெரிஞ்சோணும் இல்லை. மைய கோணம் பரதி கோணம் தெரியாமல் கூட இந்த கோட்டை இஞ்சால் நீட்டியிருந்தால் இது ஒரு இந்த சின்ன கோணத்தான் புறக்கோணம். புறக்கோணம் அகத்தேர் கோணங்கள் இந்த கூட்டுத்தொகை சமனாக இருக்கும் எண்பது. அதே மாதிரி அது அறுபது, எண்பதும் அறுபதும் நூற்றி நாற்பது பாகை. எப்படியோ நாங்கள் நூற்றி நாற்பது பாகை அப்படின்றத கண்டுபிடிச்சிருந்தோம்னா எங்களுக்கு முழுமையான இரண்டு புள்ளிகளும் கிடைக்கும். ரைட், இப்போ நாங்கள் பதினெட்டாவது கேள்விக்கு போவோம். தரப்பட்டுள்ள உருவில் பியின் இருந்து ஏயின் இறக்க கோணத்தை காண்க. பியில் இருந்து இருக்கிற ஒரு ஆள் ஏயே என்ன பாகை இறக்க, ஐம்பது பாகை என்றால் பச்சை பிள்ளை பிள்ளைகள், ஐம்பது பாகை இல்லை இறக்க கோணத்தை காணணுமெண்டா. பியில் இருக்கிற ஒரு ஆள் முதல்ல சாதாரண பார்வை, அவற்றை கிடைப்பார்வை, அவற்றை தலையை எவ்வளோ தூரம் குறை கீழே பணிச்சு பார்க்கணுமோ அதான் இறக்க கோணம். எவ்வளோ தூரம் பணிக்கணுமெண்டா இந்த கோணம் எக்ஸ் கண்டு காணணும். இந்த கோணத்தை வலி இலகுவாக காணலாம். ஏன்னா இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து செங்கோணமாக இருக்கணும், நேய கோணங்கள். ஆகவே இது செங்கோணமாக இருக்கணும் முன்னாடி மிச்சம் நாற்பது பாகை. நீங்கள் நாற்பது பாகைன்றதை படியாக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு முழுமையான புள்ளி கிடைக்கும். இல்லையென்றால் நான் பாருங்க கூட்டி காட்டுறேன்,
சமன்பாடு போட்டு விளையாடுறேன். சமன்பாடு போடணுமெண்ட் அவசியம் இல்லை பிள்ளைகள், நீங்கள் நேராக காணலாம். 90 சை 50 சமன் எக்ஸ் சமன் 40 பாகை, எக்ஸ் சமன் 40 பாகை என்ற விடை கிடைக்கும் என்றால் உங்களுக்கு முழுமையான இரண்டு புள்ளிகளும் கிடைக்கும். ரைட். இப்போ 19வது கேள்வி ஒரு தாய கேள்வியாக இருக்குது. ஏ தாயம் தந்திருக்கு, பி தாயம் தந்திருக்கு. எங்கள்கிட்ட கேட்டது ரெண்டே சக பி என்ற ஒரு புது தாயத்திருந்த மூலகங்கள் என்ன அப்படின்றதான் காணணும், தாயத்தை காணணும். முதல்ல ரெண்டே தாயத்தை ஒரே சாழுதுறேன். ரெண்டே தாயம்ன்றது ஏ தாயத்திருந்த ரெண்டு மடங்காக இருக்கும். ஏ தாயத்திருந்த ரெண்டு மடங்கு ஒவ்வொரு மூலகமும் ரெண்டால் பெருக்கப்படும். இதில் இருக்கிற மூன்று ரெண்டால் பெருக்கினா 6, சை ரெண்டு ரெண்டால் பெருக்கினா சய 4, 1 ரெண்டால் பெருக்கினா 2, 0 ரெண்டால் பெருக்கினா 0. சக பி தாயம் அப்படியே தான், 1 0 2 0. இதை அப்படியே கூட்டணும். மொத்த மூலகங்கள் அப்படி அப்படியே கூட்டப்படும் பிள்ளைகள், அதே அதே மூலையில் அப்படி அப்படியே கூட்டி ரெண்டே சக பி தாயம் பெறப்போகுது. இது இப்போ வரப்போகிற தாயம் தான் ரெண்டே சக பி. இந்த 6 ஒன்றும் கூட்டப்பட்டு 7, சயனாலும் 0 கூட்டப்பட்டு சய 4, 2 கூட்டப்பட்டு 4, 0 கூட்டப்பட்டு 0. இப்படி எங்கள்ட இந்த 4 மூலகத்தை நாங்கள் சரியாக கண்டுவோம்டா, எங்களுக்கு 2 புள்ளிகள். இதில் ஒரு மூலகம் பிழைச்சால் நீங்கள், உங்களுக்கு 3 மூலகம் சரியாக இருந்தால் நீங்கள் ஒரு புள்ளி வழங்கலாம். இல்லை அங்கால 2 மூலகம்தான் சரி, அப்படி ஒரு மூலகம்தான் சரின்னா நீங்கள் எந்த ஒரு புள்ளியும் வழங்க முடியாது. உங்களுக்கு படிவாக விளக்கமாக சொல்லிட்டேன். 4 மூலகமும் சரியாக இருந்தால் எங்களுக்கு 2 புள்ளிகள் நீங்கள் கொடுக்கலாம். 20வது போகும், தரப்பட்டுள்ள தகவல்களுக்கேற்ப எக்ஸின் பெருமானத்தை காண்க. இது எங்கேயோ பார்த்தது மாதிரி இருக்கே, நடுப்புள்ளி தேட்டம். ஒரு நடுப்புள்ளி தேட்டத்தை இந்த மாறுதலை ஒரு முக்கோணத்தில் ஒரு பக்கத்திருந்த ஏபிஎன்ற பக்கத்திருந்த நடுப்புள்ளியிலேருந்து, நடுப்புள்ளின்றதுக்கான அடையாளம் தான் இரண்டு பக்கமும் கோடு போட்டிருக்கு, அந்த ரெண்டு கோடும் சமன்னா அது நடுப்புள்ளி. நடுப்புள்ளியிலேருந்து மற்றைய பக்கத்துக்கு சமாந்திரமாக வரையப்படும் கோட்டு மற்றைய கோட்டை இருசமகூறிடும். இருசமகூறிடும்னா அந்த ரெண்டு துண்டும் சமன். அப்போ இந்த பக்கம் இருக்கிற 2xi 7 சமன். அப்போ எனக்கு ஒரு சமன்பாடு கிடைக்குது, 2xi 1 7 சமனாக இருக்கணும். அப்போ இப்போ நாங்கள் 7 எக்ஸை காணணும்னா இதை தீர்த்தால் காணலாம். அப்போ 2x 7 7 அங்கால போனால் சக உண்டு, 2x 8. இப்போ 2 அங்கால போனால் எக்ஸ் சமன் 8 ரெண்டால் பிரித்தா எக்ஸ் சமன் 4 சென்டிமீட்டர் அப்படின்று வரும். எக்ஸ் இந்த பெருமணி 4 சென்டிமீட்டர் அப்படின்றதை நீங்கள் பெற்றிருந்தீங்கன்னா முழுமையான 2 புள்ளிகளும், ஒருவேளை நீங்கள் இந்த கோவை சமன்பாடை மட்டும் சரியாக உருவாக்கியிருந்தால் உங்களுக்கு ஒரு புள்ளியும் கிடைக்கும். ரைட். இப்போ நாங்கள் 21வது கேள்விக்கு போவோம். 3x² y 2xy வர்க்கம் 4y ஆகியவற்றின் பூமாசிகளில் பொதுமடங்களில் சிறியதை காண்க. பூமாசி காண்ற கணக்கு பிள்ளைகள் காரணிப்படுத்தப்பட்டிருக்கான்னு பார்க்கணும். உங்களுக்கு பொது விளவர்றது இப்படி உறுப்புகளாகத்தான் இருக்கும். இது ஒவ்வொன்றும் உறுப்புகள் தான் பிள்ளைகள். இது ஒரு உறுப்பு, இது ஒரு உறுப்பு, இது ஒரு உறுப்பு, மொத்தம் 3 உறுப்பு. இந்த 3 உறுப்புகளுந்தையும் தனித்தனியாக 3 உறுப்புகளுந்த பூமாசியை காண சொல்லியிருக்கு. பூமாசி காண சொன்னால் நீங்கள் வடு இலகுவாக காணலாம் பிள்ளைகள். எக்ஸ் நம்பர் இந்த பூமாசியை மட்டும் நீங்கள் காணுறது கஷ்டப்படுத்தணும். நம்பர் இந்த பூமாசி 3 2 4, இந்த 3 பேருக்கும் போமாசி 12. எப்படி நான் கண்டுபிடிக்கிறேன்னா அதுக்கு 3 முறை இருக்குது, அதில் நான் இலகுவான முறையை சொல்கிறேன். பெரிய நம்பர் எடுக்கும் 4. இந்த 4 மற்ற 2 நம்பரும் பிரிக்குமோண்டா? இல்லை, எது பிரிக்காது? 3 பிரிக்காது. 4 இந்த அடுத்த மடங்கு 8 எடுங்கோ, ரெண்டு பேரும் பிரிக்குமோண்டா? இப்போவும் அந்த 3 பிரிக்காது. அடுத்த மடங்கு எடுங்கோ 12 இந்த 3 ரெண்டு பேரும் பிரிப்பியமோண்டா? ஓம் பிரிப்பியம். ஆகவே நம்பர் 12 தான் போமாசி. இந்த 3 பேற்ற மடங்குகளும் 12 சந்திக்கும், அதுதான் சிறிய மடங்கு. 12 நம்பர் இந்த போமாசி. அச்சரங்கள் பெறவனும் மிகப்பெரிய விளவு, எல்லா அச்சரமும் பெறவனும், எக்ஸும் பெறவனும் மையம் பெறவனும் ரெண்டு தான் அச்சரம் இருக்குது. அச்சர காரணியல்னு சொல்கிறது அச்சரம் எல்லாம் பெறவனும் பிள்ளைகள். எக்ஸ் இந்த மிகப்பெரிய விளவு வர்க்கம் இங்கே இருக்கிறது, வை இந்த மிகப்பெரிய விலை இங்கே இருக்கிறது தான் பெருசு, வை வர்க்கம். ஆகவே 12 x² y² அப்படின்றது எங்களோட போமாசியாக இருக்கும். நீங்கள் இங்கே முழுமையாக பெற்றிருந்தீங்கன்னா உங்களுக்கு முழுமையான படி மார்க்ஸ் இல்லை பிள்ளைகள். இதை சரியாக பெற்றிருந்தால் 12 x² y² இருந்தால் எங்களுக்கு முழுமையான புள்ளி கிடைக்கும். இப்போ 22வது கேள்விக்கு போவோம். 200 லீட்டர் பெர் மினிட், அதாவது ஒரு நிமிடத்தில் 200 லீட்டர் என்னும் வீதத்தில் நீர்பாயும் குழாயொன்றின் மூலம் 1200 லிட்டர் கொள்ளளவுடைய தொட்டியை முற்றாக நிரப்புவதற்கு எடுக்கும் நேரத்தை நிமிடத்தில் காண்க. இப்போ எங்களுக்கு ரெண்டு விதத்தில் காணலாம். இது சூத்திரம் ஒன்று இருக்குது, கன அளவு சமன், கன அளவு சமன் வீதம் தர நேரம். அந்த சூத்திரத்தில் நான் பிரதிடலாம். கன அளவு 1200 லிட்டர் நீர் நிரம்பணும், வீதம் 200 லிட்டர் பெர் நிமிடம், நேரம் நிமிடத்தில் வரும் டி என்று போட்டுக்கொள்கிறேன். அப்போ டி சமன் இந்த 1200 பிரித்தா 6 வரும். என்ன அழகு, என்ன நீங்கள் வீதம் என்ன அழகில் போட்டாங்க, லீட்டர் போய் நிமிடத்தில் போட்டாங்களா? ஆகவே விட நிமிடத்தில் வரும் 6 நிமிடம் அப்படின்றது விட 6 நிமிடம்ன்றதை நீங்கள் சரியாக பெற்றிருந்தீங்கன்னா உங்களுக்கு முழுமையான புள்ளியும், 1200 பிரிக்கணும் என்று போட்டுட்டு அங்காள புள்ள விட்டுருந்தால் ஒரு புள்ளியும் கிடைக்கும். இதை நான் நேர்வீத சமன்லையும் காட்டுறேன்.
200 லிட்டர் பெர் நிமிடம் அப்படின்றது அந்த லிட்டர் பெர் மினிட் அப்படின்றது அந்த அர்த்தம் என்ன பிள்ளைகள், ஒரு நிமிடத்தில் 200 லிட்டர் நீர் வந்து கொண்டிருக்கு. இப்போ எங்களுக்கு மாறி கேள்வியோடது 1200 லிட்டர் நிரம்புறதுக்கு எவ்வளோ நேரம், அப்போ இதை மாற்றி போடுறேன், 200 லிட்டர் நிரம்புறதுக்கு ஒரு நிமிடம் எடுக்கும், அப்போ 1200 லிட்டர் நிரம்புறதுக்கு எவ்வளோ நேரம் எடுக்கும், குறுக்கு பெருக்கன் நீர் வீத சமன் குறுக்கு பெருக்கன் சமன் 1200 தர உண்டு கீழ் 200 சுருக்கக்கூடிய மாதிரி இருக்கும், ரெண்டு சைபர் 6 6 6 என்ன அழகு, இது என்ன அழகு நிமிடம், ஆகவே இதுவும் அதே அழகு தான் நிமிடம், 6 நிமிடம் அப்படின்றதை நாங்கள் கண்டிருந்தால் எங்களுக்கு முழுமையான 2 புள்ளிகளும் கிடைக்கும், மிகவும் இலகுவான கேள்வி. ரைட், இப்போ நாங்கள் 23வது கேள்விக்கு போவோம். உருவில் உள்ள தகவல்களுக்கேற்ப ஏஇபியின் பருமனை காண்க. முதல்ல அந்த கோணத்தை கண்டுபிடிப்போம். ஏஇபி என்றது எங்கே இருக்குன்றதை பார்ப்போம். ஏஇபி இந்த இதில் இருக்கிற இந்த சின்ன துண்டு கோணத்தை கேட்டிருக்குது. அந்த கோணத்தை நாங்கள் ஒரு அச்சரத்தை வச்சு அதை அடையாளப்படுத்தி விடுவோம். அப்போ எங்களுக்கு கணக்கு செய்கிறதுக்கு ஈஸியாகிடும். இதை எக்ஸ்ன்றதை அடையாளப்படுத்தி விட்றேன். ரைட், இந்த எக்ஸை தான் காணணும். இதில் என்னென்ன இருக்குது, 130 ஒரு புற கோணமாக இருக்குது, 30 ஒரு அக கோணமாக இருக்குது, இதில் ஒரு இருசம பக்கம் கோணம் இருக்குது. அப்போ இருசம பக்கம் கோணத்தில் சமனான பக்கங்களுக்கு எதிரான கோணங்கள் சமன், அது அந்த திட்டம் வேலை செய்ய போகுது அப்படி என்று கிணக்க விஷயங்களை நாங்கள் கண்டுபிடிக்கலாம். இப்போ இது ஒரு புறக்கோணமாக இருந்தாலும் இது எந்த முக்கோணத்து, இந்த புறக்கோணம்ன்றா பெரிய முக்கோணத்துக்கும் 130 புறக்கோணம் தான், இங்கே இருக்கிற அந்த சின்ன முக்கோணத்துக்கும் 130 புறக்கோணம் தான். நான் இதை அப்படி காணாமல் இந்த சின்ன துண்டு கோணத்தை காண்றேன். அது 130ன்றா மிச்சம் எத்தனையாக இருக்க போகுது, 50 பாகையாக இருக்க போது. ரைட், இப்போ 50 பாகை கண்டுபிடிச்சாச்சு. சமனான பக்கங்களுக்கு எதிரான கோணங்கள் சமன், அந்த அடிப்படையில் எப்படி நான் யோசிக்கணும்னா இது காணக்கூடிய எல்லாத்தையும் காணவும் பிள்ளைகள். அப்போ இது வந்து 50 பாகை, ஏன் இந்த கோட்டுக்கு எதிர, இந்த கோணம் ஒரு இருசம பக்கம் கோணம், இந்த இருசம பக்கம் கோணத்தில் சமனான பக்கங்களுக்கு எதிரான கோணங்கள் அந்த கோடு போட்டதுக்கு எதிரே இருக்க 50 50. இப்போ இந்த 50ன்றது இந்த குட்டி முக்கோணத்துந்த புறக்கோணம், இந்த குட்டி முக்கோணத்துல புறக்கோணம், புறக்கோணமானது அகத்தெதிர் கோணங்கள் இந்த கூட்டுத்தொகை சமன், அதாவது எக்ஸையும் 30 கூட்டினா 50 வரணும். 50 சமன் எக்ஸ் அக 30, அப்போ எக்ஸ் சமன் இந்த 50லேருந்து 30 கழிச்சா எக்ஸ் இந்த பெறுமதி 20 பாகை அப்படின்றதை நாங்கள் கண்டுபிடிச்சிருந்தோம்னா எங்களுக்கு முழுமையான 2 புள்ளிகளும் கிடைக்கும். ஒருவேளை நாங்கள் முழுமையான 2 புள்ளி கிடைக்காமல் நாங்கள் இதை வந்து 50 கொடுத்துருந்தால் எங்களுக்கு ஒரு புள்ளி கிடைக்கும். இந்த கோணம் 50ன்றதை நாங்கள் படத்தில் கொடுத்துருந்தாலும் எங்களுக்கு ஒரு புள்ளி கிடைக்கும். ரைட், இப்போ நாங்கள் 24வது கேள்வோம். ஒரு சமநிலை தந்திருக்கு, ஏன்னா சமநிலையை தீர்த்து அதன் நேர் நிறையன் தீர்வுகளை தருக. முதல்ல சமநிலையை தீர்ப்போம். சமநிலையை இந்த ஒரு தீர்க்கணும்னா என்ன செய்யணும், அந்த சாதாரண சமன்பாடு தீர்த்தல் மாதிரி தான் மறை காரணி நகரிக்க மட்டும் கவனமாக இருக்கணும். மறை உறுப்பு நகரிக்க பிரச்சனை இல்லை. உறுப்புன்றது சகசய வள பிரிஞ்சிருக்கும். இது ஒரு மறை உறுப்பு. மறை உறுப்பு அங்கே போனால் நேர் உறுப்பாக மாறும். 2x சிறிது 9 சகமூண்டு, சயமூண்டு அங்கே போனால் வழக்கு மாதிரி சகமூண்டு. காரணியாக நகர்ந்தால் இல்லை, உறுப்பாக நகரிக்க சயமூண்டு சகமூண்டு. அப்போ 2x சிறிது 12. ரைட், ஓகே. இப்போ 2 நகரப்போது 2ன்றது நேர்காரணி, நேர்காரணி போகிறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. எக்ஸ் சிறிது 12 கீழ் 2, எக்ஸ் சிறிது 6, அதாவது எக்ஸ் ஆனது 6 சிறியது. முதல் வடிவம் வாசிக்கணும் பிள்ளைகள், எக்ஸ் ஆனது 6 சிறியது. அப்போ எக்ஸ் எடுக்கக்கூடிய பெருமானங்கள் என்ன, எக்ஸ் 6 விட சின்ன நிறையன் தீர்வுகள் 5 4 3 2 1 0 வரும். ஆனால் இங்கே வேறு அது என்னண்டா, அவர் சொல்லியிருக்கார் நேர் நிறையன் தீர்வுகளை தான் தர சொல்லியிருக்கு. அப்போ நாங்கள் கடைசி 1 வரைக்கும் முழுமையாக இந்த 5 தீர்வுகள் தான் பொருத்தமானது. இந்த 5 தீர்வுகளையும் கொடுத்துருக்கணும். சமநிலையை தீர்க்கிறதுக்கு ஒரு புள்ளி, தீர்வுகளை எழுதுறதுக்கு ஒரு புள்ளியாக மொத்தம் 2 புள்ளிகளை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ நாங்கள் 25வது கேள்விக்கு போவோம். தரப்பட்டுள்ள உருவில் ஏபி கம ஏடியிலிருந்து சம தூரத்திலும் ஏயிலிருந்து 4 சென்டிமீட்டர் தூரத்திலும் காணப்படும் எக்ஸ் எனும் புள்ளியை காண்பதற்கு தேவையான அமைப்பு கோடுகளை பரம்படி படத்தை வரைக. பரம்படி படம் இது வந்து சரியாக அழகப்பட்டு அது 10 சென்டிமீட்டரும் இல்லை, அது சரியாக அழகப்பட்டு 6 சென்டிமீட்டரும் இல்லை. இது ஒரு பரம்படியான படம். முதலாவது இங்கே ஒரு 2 ஒழுக்கு சம்மந்தப்பட்ட கேள்வியாக இருக்கும். இங்கே 2 ஒழுக்குமே நாங்கள் கீற வேண்டி இருக்குது. பொதுவில் வர்ற கேள்வியில் 1 ஒழுக்கு தரப்பட்டு அந்த படத்துக்குள்ளே இருக்கும். அங்கே சொல்லப்பட்டாலும் ஏற்கனவே அந்த ஒழுக்கு கீறப்பட்டிருக்கும். 2வது ஒழுக்கை தான் நாங்கள் கீற வேண்டி இருக்கும். இங்கே 2 ஒழுக்குமே நான் தான் கீற வேண்டி இருக்கு. பார்ப்போம். முதலாவது ஏபி கம ஏடியிலிருந்து சம தூரத்தில் என்றது ஒரு ஒழுக்கு, அதாவது 2 நேர்கோட்டிலிருந்து சம தூரத்தில் இருக்கிற புள்ளிகள். அப்போ 2 நேர்கோட்டிலேருந்து சம தூரத்தில் இருக்கிற புள்ளிகள் என்றால் அந்த 2 நேர்கோட்டுந்தையும் கோண இருகூராக்கியிலே இருக்கும். அதாவது ஏபி என்ற இந்த கோட்டிலேயும் வடையா பாருங்க பிள்ளைகள், ஏபி என்ற இந்த கோட்டிலேருந்தும் ஏடி என்ற இந்த கோட்டிலேருந்தும் சம தூரத்தில் இருக்கிற நிறைய புள்ளிகள் இருக்குது. இந்த இதில் 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 நிறைய புள்ளிகள் இருக்குது. அந்த புள்ளிகளை நாங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் என்ன பயன்படுத்த போகிறோம், கோண இருகுறாக்கியை பயன்படுத்த போகிறோம். கோண இருகுறாக்கிறதுக்கு என்ன ஐடியா பயன்படுத்துவோம், ஒரு வில்
அங்கேருந்து ஏயில் அந்த கோணத்தை ரெண்டு கோடுகளும் சந்திக்கிற அந்த புள்ளியில் ஒரு வில் உண்ட கீறி அது வட்ட வரியால் கருங்கும். இதிலேருந்து இங்கே ஒருக்கா வெட்டி, இந்த இடத்துலேருந்து இங்கே ஒருக்கா வட்ட வரியை வச்சு வெட்டி இந்த கோட்டை நாங்கள் கருவோம். இப்போ ஏடியிலிருந்தும் ஏபியிலிருந்தும் சம தூரத்தில் இருக்கிற நிறைய புள்ளிகள், இந்த நேர்கோட்டில் இருக்கிற அந்த ஒழுக்கில் இருக்கிற எல்லா புள்ளிகளும் சம தூரத்தில் இருக்குது. ஆனால் ரெண்டாவது ஒழுக்கு இருக்குது, அது ஏயிலிருந்து 4 சென்டிமீட்டர் தூரத்துலேயும் இருக்கணும். ரெண்டாவது ஒழுக்கு இதுலேருந்து ரெண்டாவது ஒழுக்கு ஏயிலிருந்து 4 சென்டிமீட்டர் ஒரு நிலைத்த புள்ளியிலிருந்து 4 சென்டிமீட்டர் தூரத்தில் நிறைய புள்ளிகள் இருக்கும். அது வந்து எங்கே இருக்கும்? 4 சென்டிமீட்டர் தூரத்தில் இருக்கிறன்றது அது வந்து எப்படி இருக்கும்? வட்டத்தில் இருக்கும் பிள்ளைகள். ஏயிலிருந்து 4 சென்டிமீட்டர் தூரத்தில் நிறைய புள்ளிகள் இருக்குது, இந்த வட்ட பாதையில் இருக்கும். நீங்கள் அந்த வட்டம் இது பரம்படி படம் தான், ஆண்டாலும் அந்த வட்டத்தை நாங்கள் இந்த இடத்துல வெட்டி கொண்டு போகிறதா கீரணும். வட்டமாக கீராட்டியும் பிரச்சனை இல்லை, வில்லாக வெட்டி இருந்தால் கூட சரி. என்ன நீங்கள் ஏற்கனவே ஒரு ஒழுக்கு கீறியிருந்தால் ரெண்டாவது ஒழுக்கு அந்த ஃபுல்லாக கீரணும்ன்ற அவசியம் இல்லை. இந்த இடத்துல இருக்கிற புள்ளி தான் எங்களுந்து அங்கே அவர் ரெண்டு பேரும் அந்த ரெண்டு விஷயத்தாலையும் சொல்கிற அந்த புள்ளி, அந்த புள்ளியை எக்ஸ் என்று குறிக்க சொல்லியிருக்கு. இந்த புள்ளி தான் எக்ஸ் அப்படின்றத நான் குறித்து கொள்கிறேன். நீங்கள் இந்த வட்டமாக கீறிருக்கோன்னு அவசியம் இல்லை, சில பேர் வட்டமாக கீறிக்க வேண்டிய அவசியம் இல்லை. தன் நீங்கள் என்ன செய்யிருப்பீங்க? ஏயிலிருந்து இதில் சரியாக ஏயிலே வட்ட வரி வச்சு கூற வச்சு கொண்டு நீங்கள் என்ன செய்யிருப்பீங்களா? இதில் 4 சென்டிமீட்டர் எடுத்து ஒரு வில் உண்டு வெட்டியிருப்பீங்க. 4 சென்டிமீட்டர் பரம்படியான 4 சென்டிமீட்டர், நீங்கள் சரியாக 4 சென்டிமீட்டர் எடுத்தால் ஒரு வேலை இந்த படத்தை தாண்டலாம். இந்தளவு தான் கிட்டத்தட்ட 4 இருக்குமே, இந்தளவு 6 சென்டிமீட்டர். அப்போ 4ன்றது அது இந்த ஒரு 1/3 ஏன்னா சாரி 2/1 ரெண்டாக பிரிச்சு 1 கிட்டத்தட்ட ஒரு குத்து மதிப்பாக இந்த லவத்தில் வெட்டி இந்த இடத்துல அந்த புள்ளியை எக்ஸ் என்று கொடுத்துருந்தா உங்களுக்கு முழுமையான 2 புள்ளிகளும் கிடைக்கும். 2 ஒழுக்கில் கோண இருவராக்கிய கீறிட்டு எக்ஸை குறிக்காமல் இருந்தால் கோண இரு ஏதோ ஒரு புள்ளி, 2 ஒழுக்குக்கும் ஒவ்வொரு புள்ளியாக எங்களுக்கு 2 புள்ளிகளும் கிடைக்கும். முழுமையான பினாத்தாலையும் செய்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். கட்டாயம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கு தெரியப்படுத்துவோங்க. இப்படி ஒரு வினாத்தாள் வடமாகாணத்தை இந்த பேப்பர் செய்து போட்டிருக்கார் சார், நீங்களும் பாருங்கள், பிரியோசனமாக இருக்குமெண்டு. அவர்களையும் எங்களது சேனலை மற்ற உங்களுந்த ஒரு புதிய நண்பரை நீங்கள் சேர்த்து கொடுக்குற மாதிரி இந்த சேர்த்து கொடுத்தா தான் எங்களுக்கும் அது உற்சாகமாக இருக்குது. 4 பேருக்கு போனால் தான் அது ஒரு பிரியோசனம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பகுதி 1B இருக்கிற வினாக்கள் நாளைக்குள்ளே கட்டாயம் போடுவேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.